IBC ஹெல்த் Viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பப்பாளி பழத்தோட நன்மைகள் பப்பாளி பழம் இல்லாம பப்பாளி இலை அதுல வர பால் பப்பாளி காய் இது மூலியமா எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பப்பாளி பழத்தை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அது உடம்புக்கு நல்லது நியூட்ரிஷன் ரிச் ஆன ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்படும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதியா இருக்கும் பப்பாளி காயை கூட்டா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பப்பாளி தேனில கலந்து சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி குறையும் பப்பாளி காயில வர பால் வாய் புண்ணு மத்த புண்கள் எல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்கு உதவும் நல்லா பழுத்த ஒரு பப்பாளி பழத்தை தேனில நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஃபேஸ் பேக்காவும் பயன்படுத்தலாம் இது நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இத போட்டுட்டு அப்புறமா சுடுதண்ணியால ஃபேஸ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா முக சுருக்கம் எல்லாம் மாறி முகம் ரொம்பவே அழகா இருக்கும் பப்பாளி பாலோட பசும்பால கலந்து சேத்து புண்ணு வர்ற இடத்துல போட்டோம் அப்படின்னா அந்த புண்ணும் சீக்கிரமாவே குணமடைஞ்சிடும் இந்த பப்பாளி பா நம்ம குழந்தைங்களோட தலையில ஏற்படுற புண்ணுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மெடிசன் அதே மாதிரி பப்பாளி இலை அரைச்சு நம்ம கட்டிகள் இடத்துல போட்டோம்னா கட்டி உடைஞ்சிடும் பப்பாளி இலையில வர்ற சாறை கரைஞ்சிடும் பப்பாளி விதைய தேல் கொட்டிய இடத்துல போட்டோம் அப்படின்னா அந்த வலியும் விஷமும் சீக்கிரமாவே இறங்கிடும் பப்பாளி காய குழம்பா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பிளாக்டேஷன் உமனுக்கு அது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு பால் சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படும் இந்த மாதிரி பப்பாளி பல வகையில பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு இது தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க